வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மதியம் 2:30 ஆய்வறிக்கை. ஆதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஏப்ரல் 30 வெள்ளிக்கிழமை மதியம் 2:30 ஆய்வறிக்கை. இன்று நாம் எதிர்பார்த்த அந்த மழைக்கான சாதகம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் இது உங்களுக்கு. இன்றைக்கு 30ஆம் தேதி முதல் மழை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தொடங்கி, தலைநகர் பகுதி நாகர்கோவில் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே பரவலான மழை வாய்ப்பு. திருநெல்வேலி மாவட்டம் பரவலான மழை வாய்ப்பு இருக்கிறது. திருநெல்வேலி தலைநகர் பகுதிக்கும் கன்னியாகுமரி மாவட்ட தலைநகர் பகுதிக்கும் முதலில் மழை தொடங்கி, பிறகு தென் மாவட்டங்களிலே மழை பரவி திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களின் மேற்கு பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கே, அதாவது பெரும்பாலும் மேற்கு பகுதி, அதேபோல் விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, தேனி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி, நீலகிரி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டம் கேரள எல்லையோர பகுதி, இங்கெல்லாம் உறுதியான வாய்ப்பு தெரிகிறது. மேலும் ஈரோடு மாவட்டம் நேற்றைக்கு அறிவித்து ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் மட்டும் பெய்தது, இன்று ஈரோடு மாவட்டம் ஆங்காங்கே சற்று கூடுதல் இடங்களிலே பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி, கேரள எல்லையை ஒட்டி உறுதியாக வாய்ப்பு இருக்கிற நிலையில், மேலும் சில இடங்களிலும் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் திண்டுக்கல், சேலம், நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களிலும் ஆங்காங்கே, மீண்டும் அறிவிக்கிறேன், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் ஆங்காங்கே ஆங்காங்கே. அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மலைப்பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி உறுதி, தேனி மாவட்டத்தில் ஆங்காங்கே கூடுதல் பரப்பில், மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதி கூட ஒரு இடங்களில் வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி முதல்ல மழை தொடங்கும். திருநெல்வேலி மாநகரம் மற்றும் கன்னியாகுமரி தலைநகர் நாகர்கோவில் பகுதியில் முதல்ல மழை தொடங்கும், பிறகு அப்படியே தென் மாவட்டங்களில் பரவும். இன்றைக்கு இந்த வாய்ப்பு இருக்கிற நிலையில் நாளை 1ஆம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பில், 2ஆம் தேதி அதை விட கூடுதல் பரப்பில், 3ஆம் தேதி இனிமேல் வரக்கூடிய நாட்களில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோரம் உட்பட படிப்படியாக வடகடலோரத்திற்கு முன்னேறி, ஒரு அன்பான வேண்டுகோள், பொறுமை காக்க மிகவும் கேட்டுக்கொள்க ஒரு வேண்டுகோள், கண்டிப்பாக இன்னும் 8 நாட்களில் உங்களுக்கு கனமழையே தெரிகிறது. 1 நாளாவது கனமழை பெய்யும், சில இடங்களிலே 2 நாள் கனமழை பெய்யும், சில இடங்களிலே 3 நாள் கனமழை பெய்யும், சில இடங்களில் 4 நாள் பெய்யும். வரக்கூடிய மே 10க்குள் கண்டிப்பாக உங்களிடத்தில் குறைந்தபட்சம் 1 நாளும் அதிகபட்சம் 4 நாளும் கனமழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. குறைந்தபட்சம் 1 நாளாவது கனமழை பெய்யும். பெரும்பாலான இடங்களில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக 1 இடம் 2 இடம் என்பது 3 இடம் 4 இடம் ஆகி மாறி 4ஆம் தேதிக்கு மேல் பரவலாகி, 5ஆம் தேதியிலிருந்து மேலும் பரவலாகி, 6, 7, 8, 9, 10 தேதிகளில் மிகச்சிறந்த மழையை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட, இதில் இந்த 1 நாள் என்பது இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இருக்கும். இதற்கு மேல் இன்றைக்கு மதிய அறிக்கையில் எதுவும் சிறப்பம்சம் இல்லை. மதிய அறிக்கை கொடுக்காவிட்டால் அறிக்கை வரவில்லை, அறிக்கை வரவில்லை என்று தொலைபேசி அழைப்புகள் வரும் என்பதற்காக இந்த அறிக்கை வழங்குகிறேன். இப்பொழுதும் நான் வெளியில் பணியில் இருக்கிறேன். தவிர்க்க முடியாத காரணத்தினாலே சாலையோரம் நின்று பதிவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறேன். ஆகையினால் பள்ளிப்பணியில் இருக்கிறேன். ஆக புரிந்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள். கண்டிப்பாக வரும் 10 நாட்களில் உங்களுக்கு குறைந்தபட்சம் 1 நாளாவது, குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது நல்ல மழை பெய்யும். ஆனால் பெய்யக்கூடிய மழை மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களிலே பெய்யும். முற்பகலிலே வெயில் வாட்டும், மதியத்திற்கு மேல் மழை தொடங்கி ஆங்காங்கே பெய்யும். ஒவ்வொரு இடத்திலும் 1 மணி நேரம்தான், நாள் முழுவதும் கொட்டி கொண்டே இருக்கும், 10 நாட்கள் கொட்டி கொண்டே இருக்கும் என்று தவறாக நினைத்து விடாதீர். 1 மணி நேரம் 1 நாள் ஒன்றுக்கு, வரும் 10 நாட்களில் 1 நாளாவது உங்களுக்கு 1 மணி நேரமாவது பெய்யும். குறைந்தபட்சம் 4 நாட்கள், குறைந்தபட்சம் 1 நாள், அதிகபட்சம் 4 நாட்கள், சில இடங்களிலே ஒரு தூறல் மழையாவது தினசரி சில இடங்களில் இருந்து கொண்டிருக்கும். ஆகவே
மழைக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. பொறுமையாக இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அன்பான அது வேண்டுகோள், என்னுடைய வேண்டுகோள் வருகிறது. படிப்படியாக உங்களுக்கு நாட்கள் நகர நகர நம்பிக்கை பிறக்கும். இந்த அவநம்பிக்கை மறையும். அந்த மனதுக்குள் இருக்குது இருக்கக்கூடிய உங்களுடைய தவறான பெய்யாது என்கின்ற ஒரு அவநம்பிக்கை வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மாறும். 4ஆம் தேதிக்கு மேல் முற்றிலும் உங்களுக்கு நம்பிக்கை பிறந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய மழை கிடைக்கும். இதேபோல் மே மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த மழை நில்ல. தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. மே மாதம் சராசரிக்கு கூடுதல் மழை, அதேபோல் சராசரிக்கு கூடுதல் வெப்பம். முற்பகல் வரைக்கும் வாட்டி வதைக்கும் புழுக்கம் வெயில். பிற்பகலுக்கு மேல் ஆங்காங்கே மழை தொடங்கி விடியும் வரை. விடியும் வரை என்றால் ஒரே இடத்தில் விடியும் வரை அல்ல, விடியும் வரை நகர்ந்து ஒவ்வொரு ஊராக பெய்து கொண்டே நகர்ந்து விடியும் வரை குறிப்பிட்ட மாவட்டங்களிலே ஆங்காங்கே ஏதேனும் ஒரு 4-5 மாவட்டங்களிலே பெய்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு இடத்தில் ஒரு மணி நேரம். புரிந்து கொள்ளுங்கள், இணைந்திருங்கள். நாளை காலை சந்திப்போம். நன்றி.